வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ஸ்டுடியோ இந்தியா. நான் உங்க அர்ஜி அன்பரசி. இன்னைக்கு நம்ம கேட்க போற செய்தி, நாம எல்லாருமே அதிகமா உபயோகப்படுத்துற டிவியோட விலை தாங்க இந்த மாசத்துல இருந்து 3-4% வரைக்கும் அதிகரிக்க போறாங்க. வாங்க அந்த செய்தியை பத்தி நம்ம விரிவா கேட்கலாம். இந்த மாசத்துல இருந்து டிவியோட விலை 3-4% வரைக்கும் அதிகரிக்க போறோம் டிவி தயாரிப்பாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா, டிவி தயாரிப்புக்கு தேவைப்படுற பேனல்கள் விலை அதிகரிப்பு மற்றும் போக்குவரத்து செலவு அதிகரிப்பு ஆகியவற்றின் காரணமா தான் இந்த விலையேற்றம் நாங்க தவிர்க்க முடியாததா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்படி விலை உயர்ற பட்சத்துல கடந்த 3வது மாசத்துல இது 2வது விலையேற்றமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி கடந்த ஏப்ரல் மாசத்துல கடல்வழி போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு போக்குவரத்துக்கான செலவு அதிகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி டிவி விலையை உயர்த்தினாங்க. இது பத்தி பானாசோனிக் இந்தியா நிறுவனத்தின் தெற்கு ஆசியாவின் தலைவர் மணிஷ் சர்மா, நாங்களும் சில தயாரிப்புகளின் விலையை 3-4% வரைக்கும் அதிகரிக்கிறதா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஹேயர் அப்ளையன்ஸ் இந்தியாவின் தலைவர் எரிக் பிரகான்சா இது குறிச்சு என்ன சொல்றாருன்னா, டிவி பேனல்களின் விலை மிகவும் உயர்த்திட்டாங்க, இதனால விலை ஏற்றுறது தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, நம்ம அதிகமா விற்பனை ஆகிற 32-inch டிவியும் 42-inch டிவியோட பேனல்கள் விலை அதிகரிச்சிட்டாங்க. எனவே இந்த டிவிகளின் விலையை அதிகரிக்கும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஓபன் செல் பேனல் ஒரு டிவி தயாரிப்புல 70% பங்கு வகிக்குதுங்க. பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் பேனல்களை வந்து சீனாவில இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க, இதனாலதாங்க இதோட விலை அதிகரிக்கிறதா இருக்குங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரிலாக்ஸ் ஸ்டுடியோ இந்தியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.